சூப்பராக இருக்குது ப்ரோ. சமமாக சார் இருக்குது, நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே கேஜிஎஃப் அஞ்சான் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம், நல்லாயிருக்கு. ஆனால் படம் ஸ்க்ரீன் ப்ளேலாம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் லென்த்தாக இருக்குது படம், கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓவரால் படம் குட், சூப்பராக இருக்குது. மாஸ் தான் ஆ ஊ ஆ ஊன்னு ஃபைட்ரா அந்த மாதிரி பிடிச்ச பிள்ளாரையும் எல்லாரையும் பிடிச்சி உட்காந்து சாவடிக்கிறாங்க ப்ரோ, வெறுப்பு ஏற்றி வச்சுக்கிறாங்க. அஞ்சான் படத்தை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ, வேறு புதுசாலாம் எதுவும் இல்லை. சூப்பராக இருக்குண்ணா. செகண்ட் ஆஃபா அல்டிமேட் நல்லா. என்ன கதை எதிர்பார்த்துருந்தீங்க? நான் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல. பேன் இந்தியாவுக்கு தகுதியான படம் தான் இது. நான் இந்த அளவு இருக்கும்னு நினைக்கல. நல்லா இது படம். அவங்க அப்பா கேரக்டர்லாம் அந்த மலையாள ஃபிலிமில் வரும்ல, அந்த மாதிரி நார்மலாக நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நிறையா இருக்குது, நல்லா இது படம். படம் கொஞ்சம் லாங்காக போகுது, லாங்காக போகுது, ரொம்ப லாங்காக போகுது. படம் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே சாட்டில் இழிவாக போகுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கு. ஆ ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கு. அதாவது ஃபைட்டு தான், ஃபைட்டு தான், ஹீரோ தான் வில்லன், வில்லன் தான் ஹீரோ, இதான் விஷயமே, வேறு எதுவும் இல்லை. ஆனால் அஞ்சான் பார்ட் டூ மாதிரி இருக்குது ப்ரோ. அஞ்சான் பார்ட் டூ மாதிரி இருக்கா? கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்கானுங்க உள்ளே பயங்கரமாக. சேம் அதே மாதிரி தான், நண்பன் வந்து துரோகம் பண்ணிடுறான், லவ்வர் வந்து துரோகம் பண்ணிடுது, வெக்ஸ் ஆகி ஊரை விட்டு ஓடி போயிடுறப்பில் திருப்பி வந்து ஒரு போலீஸ்காரன் ட்ராப் பண்ணி உள்ளே பிரசன்னா தான் போலீஸ் வர்றார், இன்ஸ்பெக்டராக ட்ராப் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வரார் இந்த விஷயத்துக்காக. ஏன்னா அவரால் ரிவெஞ்ச் எடுக்க முடியலன்ட்டு. அதாவது கான்செப்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து வந்து சீன்லாம் வந்து பார்த்தா அப்படியே அஞ்சான காவியா டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சானை வந்து இன்ஸ்பயராக எடுத்துருக்கிற போல இந்த படத்தை, அப்படியே தான் இருந்தது. இதில் வேறு பாட்டுக்கு வேறு லீடு வேறு கொடுத்தானுங்க, ரொம்ப கடுப்பாக இருந்தது. சூப்பராக இருக்கு. நான் செகண்ட் ஆஃபா அல்டிமேட் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. எக்ஸப்ட்லாம் பண்ணி வரல, ஸோ ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ எக்ஸப்டோடு வந்தால் என்ன எப்படியே இருக்கும் தெரியல, பட் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாவது படத்தோட கதை அந்த மாதிரி இருந்துச்சுங்களா? ஐ திங்க் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, கேங்ஸ்டர் மூவி தான், பட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கேங்ஸ்டர் வந்து எப்படி வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் தான் படம். கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக. ஆ லென்த் அதிகமாக இருந்துச்சு, ஸ்லோவாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் ப்ரோ, காப்பி அடித்த மாதிரி இல்லை ப்ரோ, அதே பெரிய விஷயம் ப்ரோ. எல்லாம் ஒரே மாதிரி சிம்லராக வர்றதுக்கு பதில் யூனிக்காக நல்லா, இப்போ ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு டூல் கிடைக்கக்கூடாது, அந்த டூல் எடுத்து சூப்பராக ஃபைட் பண்ணுறது, பிட்ரேயலுக்கு பிட்ரேயல், அதுதான் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துலேயுமே பிட்ரே பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து பிட்ரேயலுக்கு இந்த பிட்ரேயலாக தான் வந்து வெப்பனாக பண்ணுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. அதுமாதிரி இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்குது. ஆனால் படமே கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் போர், லாஸ்ட்டில் போராக இருக்குது. படம் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ரிலீஸ் தான், வேறு இதில். ஆனால் படம் சூப்பர். மியூசிக் அதான் ப்ரோ, மியூசிக் உட்காந்து அதை அப்படியே அப்படியே கேட்குற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஓவராக ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப் கொடுத்து வச்சுக்கிறாங்க. கேஜிஎஃப் இந்த படம் அந்த படம் எல்லா படத்தையும் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ, அந்த ஜானர் அஞ்சான் வந்து இப்போ நியூ ஜானர் மாதிரி இருந்ததுல, அது இப்போ ஓல்ட் ஜானரில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்கேன். தீம் மியூசிக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கு. ட்விஸ்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சாங்ஸ் அந்த கலாமங்கர சாங் மட்டும், அது கூட வந்து ஒரிஜினல் மிஷினுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இவனுங்க, பார்க்கலாம். ஓவராலாக 7 out of 10 கொடுக்கலாம். மூணு கூட கொடுக்க முடியாது ப்ரோ, அவ்வளோ கேவலமாக இருக்கு ப்ரோ. அஞ்சான் படம் தான் ப்ரோ, வேற எதுவுமே இல்லை. அஞ்சான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க, நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். 10 out of 10 ஒரு 2 கொடுக்கலாம். 2 தான், அதுக்கு மேலாம் கொடுக்காதீங்க, நல்லா இல்லை. அடுத்த ஷோவே ஓடுமான டவுட்டுங்க. சரி.